ஒவ்வொரு நாடுமே தன்னோட நில அமைப்பு பொருளாதார கொள்கை அண்டை நாடுகளோட உறவுன்னு பல விஷயங்களை மனசுல வச்சுதான் எந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கணும் எந்த துறைக்கு குறைவா நிதி ஒதுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம இந்தியா கடந்த முறையை விட எந்த ஐந்து துறைகளுக்கு அதிகம் கவனம் செலுத்தி இருக்கு எந்த ஐந்து துறைகளுக்கு குறைவா நிதி ஒதுக்கி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் கூடுதலான நிதி ஒதுக்கி மொத்தம் 12,388 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க விமான போக்குவரத்து துறைக்கு 10,667 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இது போன வருஷத்தை விட 230.79% அதிகம் விமானங்கள் எல்லாம் தனியார்ட்ட விற்பனை செய்யப்பட்ட நிலையில இந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆச்சரியத்தை கொடுக்குது கனரக தொழில்கள் துறைக்கு இந்த பட்ஜெட்ல 3,306 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இது போன வருஷத்தை விட 225.05% அதிகம் கொரோனாவால முடங்கி உள்ள தொழில்துறைக்கு மீண்டு வர இது உதவலாம் உணவு பதப்படுத்தும் துறைக்கு 2,941 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க நிதி அமைச்சர் இது போன வருஷத்தை விட 124.81% அதிகம் இனி கடந்த பட்ஜெட்டை விட மிக குறைவான சதவிகிதத்துல நிதி ஒதுக்கப்பட்ட துறைகளை பார்க்கலாம் மத்திய திட்டத்துறைக்கு 321 கோடி ரூபாய் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு சதவிகித அடிப்படையில ரொம்பவே குறைவான துறை இதுதான் போன வருஷத்தை விட 69.76% நிதி குறைவானது சிலிண்டர் விலை குறையறதுக்கான அறிவிப்பு ஏதாவது வருமானம் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு துறைக்கு போன வருஷத்தை விட 43.93% குறைவான நிதியை ஒதுக்கியிருக்கு மத்திய அரசு இந்த துறைக்கு 8,939 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு நிலக்கரித்துறை அமைச்சகத்துக்கு 393 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இது போன வருஷத்தை விட 26.48% குறைவானது தொடர்ச்சியா இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சதவிகிதம் குறைஞ்சுகிட்டே வருது நிலக்கரிக்கு மாற்றா மரபுசாரா எரிசக்தியில இந்தியா கவனம் செலுத்துறது ஒரு முக்கிய காரணமா கூட இருக்கலாம் நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு 217,684 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இது போன வருஷத்தை விட 15% குறைவு ரேஷன் விநியோகம் போன்ற முக்கியமான வேலைகள் இந்த துறைக்கு கீழே தான் வருது இந்திய வெளியுறவுத்துறைக்கு 17,250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு போன வருஷத்தை விட 4.98% நிதி குறைவு இப்போ துறை வாரியா அதிக சதவிகிதங்கள் குறைந்த சதவிகிதங்களை பத்தி பார்த்தோம்